தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் தேதி பழனி பாபா சிறைபிடிக்கப்படுகிறார் பின்னர் பத்து நாட்கள் கழித்து ஆலோசனை மன்ற குழுவினர் முன்பு பாபா எடுத்துரைத்த வாதங்களை நீங்கள் பாருங்களேன் அந்த குழுவின் தலைவராக ஜஸ்டிஸ் ராமானுஜம் இருந்தார் உங்கள் வாதம் என்ன என்று நீதிபதி பாபாவை பார்த்து கேட்க பாபா பதிலளிக்கிறார் கணம் நீதிபதி அவர்களே ஆண்டுகள் இந்த அரசு அதை தட்டி கேட்பது தவறென்றால் நான் குற்றவாளியாவதில் தவறில்லை மசூதி இல்லாது முஸ்லிம்களின் வாழ்வுரிமை இல்லை இதை வலியுறுத்தியது குற்றமானால் நான் குற்றவாளியே சிறுபான்மை மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்காக உரத்த குரல் தந்தது ஒரு பெரிய குற்றம் என்றால் அக்குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வேன் என் வழிபாட்டு உரிமை முடக்கப்பட்டு நான் இங்கே வாதிட்டதும் பலனின்றி போனால் வாழெடுக்க வேண்டியது மட்டும்தான் வழி என்றால் அதனால் என் மீது வழக்கென்றால் மீண்டும் மீண்டும் வாழெடுப்பேன் அதற்காக தூக்கு தண்டனைதான் என்றால் என் வாழ்வுரிமையை விட என் வாழ்வு எனக்கு பெரிதல்ல என்று நெஞ்சை நிமிர்த்திச் சொன்னார் பழனி பாபா மன்னிப்பை கேட்டு விடுதலை பெற அவர் சங்கியா என்ன